மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு தினம்னு சொல்லலாம். குடும்பத்தோட ரொம்ப ஒரு சந்தோஷமா நீங்க ஒரு வெளியில போயிட்டு வருது. சில நேரங்கள்ல நல்ல கோயில்களுக்கு சென்று வருவது, உறவினர்களை சென்று பார்ப்பது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. அதாவது ஒரு சிறு பயணங்கள் ஏற்படும், சிறு செலவுகள் ஏற்படும். ஆனால் மனதிற்கு பெரிய அளவு நிறைவை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். வழக்கமான அலுவல்களிலிருந்து ஒரு மாற்றம், சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று ஆங்கிலத்தை சொன்னால் டயர்சம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு அசதியை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினம். காதல் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். அது பெரும்பாலும் நல்ல செய்தியாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை பார்த்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் நமக்கு சாதகமாக இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெரும்பாலும் நல்ல செய்திகளாக வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு தினம், வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தினம் நம்பலாம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று பின்னடைவுகள் எல்லாம் உண்டு, சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காண்பிக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் உங்களுடைய அதாவது சில புதிய எண்ணங்கள், உங்களுடைய அறிவாற்றல் நம்பி உங்களுடைய ஒரு திறமைகளினால் சில நல்ல விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும்னு சொல்லக்கூடிய தினம். பெரிதும் போற்றப்படுவீர்கள். சில நேரங்களில் வந்து விருதுகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னேற்றமான ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல முன்னேற்றமும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று அதிகமான ஒரு சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரையில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லானாலும் சரி, இல்லை புது வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு அழகுபடுத்துவது, இல்லை புதுசாக ஒரு வீட்டை குடியேறுவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக இது அமைந்திருக்கிறது. நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெருகி தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு வந்து சற்று பின்னடைவுகளோ இல்லை சிறு பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூச நட்சத்திரங்களுக்கு அது அற்புதமான தினம்னு சொல்லணும். எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வந்து வெற்றி வாய்ப்புகளும் சுலபமாக அது முடிவதும் நடக்கக்கூடிய செயல். அதே போல் ஆயுள நட்சத்திரங்களுக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு தினமாக இது வாய்க்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான சில வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடைய நலனில் நீங்கள் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க வேண்டி வரும். சில நேரங்களில் புதுசாக கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அது நல்லபடியாக நடக்கும்.
பிறருக்காக நீங்கள் அதிகம் மெனக்கெடக்கூடிய ஒரு தினமாக இருக்கு. சுபமான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று தடைகளும் ஏமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான ஒரு தினமும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. உத்தர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாகவும் நீங்கள் நினைக்கிறத நடத்தி தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் ஏற்படும். சில நேரங்களில் உங்களுடைய தேவைகளை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டும்பாங்க. அது மாதிரி ஒரு சரியான முறையில் நீங்கள் உணர்த்துவீங்க. நீங்கள் அதாவது களைகளை எல்லாம் பிடுங்கி விட்டு நல்லபடியாக அந்த மரத்தை வளர்க்குறதுக்கு ஒரு வேலை செய்வோம் இல்லையா, அது போன்ற அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு தீர்வு காண்பதற்கு ஒரு நல்ல தினமாக இன்று அமையும். ஆக்கப்பூர்வமான தினம். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து சிறப்பான ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை கையாள்வீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமையிறது. ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மனசில் புதிய எண்ணங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடங்கைகளும் பின்னடைவுகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்த துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் சில நேரங்களில் சில சோதனைகள் ஏற்படும். ஆனால் அந்த சோதனைகளில் உள்ளே போய் அதை சாதனையாக மாற்றுறதுன்றது ஒரு திறமை. அந்த திறமையோடு நீங்கள் செயல்பட்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றி நல்ல பெயர் வாங்குவீர்கள். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமைஞ்சிடும். இதில் சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று அவசர புத்தி இருக்கும், நிதானமாக செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். நல்ல ஒரு தன விருத்தியும் ஒரு சந்தோஷமும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு தெளிவும் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகளை தரக்கூடிய தினமாக இருப்பதால் அதிகமாக உங்கள் தலையில் சுமத்தப்படக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கும் பொழுது சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். கண்டாப்பினா நான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லி கமிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒருவேளை வெளிநாடு போக வேண்டும் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற சில செலவுகள், அதாவது என்ன சொல்லுவாங்க டாம்பீகமான செலவுகள்மாங்க, அது மாதிரி லக்ஸூரியஸ் எக்ஸ்பென்சஸ் ஏற்படும். இது வந்து உங்களுக்கு நல்லதல்ல. இருந்தாலும் சில நேரங்களில் அதை விரும்பி நீங்கள் செய்வீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டிய ஒரு தினமாக அமையிறது. அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எண்ணிய எண்ணத்தை சாதிக்கக்கூடிய வகையில் சில நன்மைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் சொல்லுவாங்க, அது மாதிரி உங்களுக்கு அனுகூலத்தனமான ஒரு சூழல் நிலவுவதால் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் சொல்லலாம், அது ஏற்படும். எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. நண்பர்களால் அற்புதமான உதவிகள் ஏற்படும். சில நேரங்களில் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க, தொழிலை விரிவாக்கம். அப்படி தொழில் விரிவாக்கம் செய்யும் பொழுது அந்த புதிய ஒரு ஒப்பந்தங்கள், சில புதியவர்கள் தொடர்பினால் முன்னேற்றங்கள் போன்றவைக்கெல்லாம் வழிவகுக்கூடிய நல்ல நன்மைகளை நடைபெறக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று சோதனை அதிகமாக உள்ள ஒரு தினமாக அமைகிறது. பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில்
உங்களுக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அவங்களுக்கு அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் சில அவசர புத்தியினால் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அந்த டேக்கன் ஃபார் கிராண்டட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஒரு முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணத்தை பற்றி திட்டமிட்டிருந்தாலோ இல்லை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் உயர்கல்விக்காக நீங்கள் திட்டமிட்டிருந்தாலோ அதற்கான சாதகமான சூழல் ஏற்படும். பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளில் நீங்கள் வெற்றி பெறுவது ஒரு உறுதிப்படும். பண விஷயத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடன் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த கடன் தொகை வந்து சேர்வதற்கான ஒரு ப்ராசஸிங் இல்லை பேங்க்லேருந்து அதுக்கான ஒரு தகவல் வருவது போன்ற நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இது அமைஞ்சிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சதய நட்சத்திரங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான பலன்கள், எதிர்பாராத திருப்பங்கள், நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில தவறான முடிவுகளால் பிரச்சனைகள் ஏற்படும், அதனால் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பணத்தோட பை காணாமல் போகிறது, இல்லை ஒரு இடத்துல ஏதோ ஒரு மடங்கு கொடுப்பதற்கு பதிலாக மூன்று மடங்கு கொடுத்து விடுவது, ஏமாந்து விடுவது போன்ற விஷயங்கள்லாம் சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் எதிலுமே கவனத்தோடும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு செய்யக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருவது, தீர்வு காண்பது போன்ற நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது அமையும்.